பர்த்டேக்கு வீட்டில் ஒரு ஆள், அந்த பார்க்கில் ஒரு ஆள். ஹலோ ஹாய் வணக்கம், நான் கம்முனுகிறேன். சரி ஓகே பேசு. ஹலோ யாருக்கு, ஹாய் யாருக்கு, எல்லாமே அவங்களுக்கு தான். ஹலோ ஹாய் வணக்கம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, விஸ்வா வகை யோகாவை வந்து கேள்விகள் கேட்க போகிறோம். அவங்க கேட்டாங்களா, அதுக்கு முன்னாடி நம்மளும் கேட்கணும்ல. ஏன் கம்முனுகிறேன், சரி நீங்கள் பேசுங்க. சரி அதனால நாம் இதே இருந்தால் அவங்க தேவையான கொஸ்டின் அதிகமாக கேட்டாங்க, அதே மாதிரி நாங்களும் கேட்க போகிறோம். அதனாலலாம் கிடையாது, அவங்க அவங்க விஸ்வாவோட அறிவு சம்மந்தப்பட்ட தான் அதிகமாக கேட்க போகிறோம். நம்ம கூட அவங்க யாராவது அவங்கள தலை அவங்கள பெரும் பத்திலாம் தேவையே இல்லாது, அவங்க ஒன்றும் பண்ணலைங்க, தலை பெருமெல்லாம் பார்த்தக்கூடாது. சரிங்க, இந்த கிளாஸ் தேடி கூப்பிடுங்க, இதெல்லாம் தேவையில்லாது. அவங்களே நீங்களே உங்களை இன்ட்ரோ பண்ணிக்கங்க. வணக்கங்க. இன்ட்ரோ பண்ணிக்க என்ன, ஸ்மால் கிளாப் பண்ணிங்க, டிபிஎஸ் காதல் மன்னன். யோகஸ்ரீ மன்னி. நீங்க எங்கயும் உங்களுக்கும் யோகாக்கும் எப்ப கல்யாணம் நடக்கும், உங்களுக்கு அப்புறம் நடக்குமா நடக்காதா? உங்களுக்கே நடக்குமா எங்களுக்கு நடக்காதா? அப்பயும் அவனை வச்சுக்கிறேன் தெரியுது, அப்பயும் அவனை லவ் பண்ற குற்ற நடக்கும். அதான் உங்களுக்கு அப்புறம் சொல்லியாச்சு, இப்ப திரும்ப திரும்ப ஆயிடும் ஆயிடும். உனக்கு எதுக்காக லவ் பண்றதுக்கான ரீசன், அவன் வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரெண்டா தான் தெரியும். அப்பயே அவனை பத்தி அவன் என்கிட்ட எல்லாமே சொல்லுவான், நான் யாருன்னே தெரியாத முன்னே அவனை பத்தி சொல்லுவான். சோ எனக்கு அது பிடிச்சிருந்தது. இந்த மாதிரி உங்ககிட்ட மட்டும் தான் சொல்லிருக்கோம் நினைக்கிறீங்களா, இல்ல நிறைய பொண்ணு யார்ட்டானோ சொல்லிட்டோம், எனக்கு பிடிச்சிருந்தனால ஓகேன்னு சொன்னேன். அதே க்வெஸ்சன் உங்ககிட்ட கேட்டா, யோகாவை நீங்க எது என்ன காரணத்துக்காக? காரணம் இல்ல, போட்டோ ஃப்ரேம் அதிகமா கொடுக்குங்க. பார்த்தவொடனே ஒரு பொண்ணு இவ்வளோ நம்ம வாழ்க்கை அது போல தோணுச்சு, அது போல நான் வச்சு பண்ணேன். அடுத்த கேள்வி, விஸ்வாக்கான அடுத்த கேள்வி. நீங்களும் விளையாடலாம் ஒரு கோரி சொல்லு. இதுக்கு முன்னாடி உங்களுக்கு எத்தனை லவ்ங்க இருக்கு இருந்துச்சு?
இந்த சபையில வந்து இந்த கேள்வி இல்ல இல்ல இதுக்கான பதில் ஆகிட்டே இல்ல. அதான்டா இதுக்கான பதில் ஆகிட்டே இல்ல. நிறைய இருக்கு. இதுக்கான பதில் ஆகிட்டே இல்ல. எத்தனை பேர் லவ் பண்ணிருக்கீங்க இதுக்கு முன்னாடி? கூட இருந்து உனக்கு தெரியாதா? எனக்கு தெரிஞ்சு பர்த்டே பர்த்டேக்கு வீட்டுல ஒரு ஆளு, அந்த பார்க்ல ஒரு ஆளு. நீ முன்னாடி இருந்தே சிரிக்கல, அந்த பின்னாடி பேசிச்சு அப்படி எதுக்கு சொல்றீங்க? இதுக்கான பதில் என்கிட்ட நிறைய ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்காது, திரும்பி திரும்பி எங்க இருக்கு எங்க போன் பண்ணினே இருக்கும், அது நம்மளுக்கு பிடிக்காது. சரி, இந்த வீடியோ முடிஞ்சதான் அடிச்சு போறீங்க, அடிச்சுக்காதீங்க. ஓகே ஓகே. சரி, யோகா கணக்கேது விஸ்வாவோட ஃபேமிலியே ரொம்ப பிடிச்சவங்க யாருன்னா ஒரு ரெண்டு பேர். ரெண்டு பேர் எத்தனை பேர் சொல்லலாம்? எல்லாரையும் தான் பிடிக்கும். இல்ல குறிப்பிட்ட ரொம்ப பிடிக்கும். தாத்தா ரொம்ப பிடிக்கும். மூத்தம் கொடுப்பாரு அடிக்கடி. தாத்தா இல்ல, தாத்தா வந்து ரொம்ப நல்ல ஜாலி கேரக்டர், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால தான் காலையில எல்லாரையும் சாவடிக்கு பாத்துட்டு கேஸ் கறந்து விட்டு நான் மட்டும் சுத்தி எல்லாரையும் பிடிக்கும். தாத்தா ரொம்ப பிடிக்கும். ஹனி ஹனி ஹனியும் பிடிக்காத எல்லாரையும் பிடிக்கும். இஷு, அதுவே உங்களுக்கு கேட்டா அவங்க ஃபேமிலி யாரை பிடிக்குங்கடா? அவங்க ஃபேமிலி எனக்கு அவங்க தங்கச்சி மட்டும் தான் பிடிக்கும். அவங்க டாடி அவங்க யாரையும் பிடிக்கும், அவங்க தங்கச்சி மட்டும் தான் பிடிக்கும். சரி ஓகே. விஸ்வா கடைகேள்வி, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு யாரு? உங்க ரொம்ப எப்படி சொல்றது, யாருன்னா ஒருத்தர் தான் சொல்லணும், நிறைய பேர்லாம் சொல்லக்கூடாது. அப்படி யாரும் இல்லை. அது சின்ன வயசுலேருந்தே இருக்கிறோம்ல, சின்ன வயசுலேருந்து தான் க்ளோஸ் ஃப்ரெண்டு. பட் நான் வீடு காலி பண்ணுவேன்ட்டு, அதனால அவங்ககிட்ட சம்டைம் பேர் தான் போயிடுவேன். பிகாஸ் பட் பிகாஸ் பட் வேற விட்டு அடிப்பேன். இல்லை சொல்லுங்களேன், ரிட்டர்ன் சொல்லுங்க. சொல்லுங்க இப்போ துரோகம் பண்ணிருக்காங்களா? அடிமையா இருக்க உங்களுக்கு யார் மேலயாவது க்ரஷ் இருக்கா? இருக்கு, ஐஸ்வர்யா மேல. இது வந்து அவன் சொல்லுங்க, அவனை க்ரஷ்ன்றது எல்லாம் ஒரு ஆள் மேலதான். அதுதான் ஐஸ்வர்யா மேலன்னு சொல்லுங்க. எதுக்குங்க பாக்குறவங்களாம் க்ரஷ்னா பேபியது? பாக்குற சொல்லி உன்ன பார்த்து க்ரஷ். திடீர்னு உங்க லிப்பு ரோஸா இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது பாருங்க. இந்த காலேஜுக்கு போயிட்டு வந்தாங்க. காலேஜ் போயிட்டு வந்தா தெரியதா உனக்கு இந்த மாதிரி? நான் உங்களை பார்த்தது இல்லையே. நடுவுல வந்து கெட்ட பழத்தை விட்டுருப்பாரு, அதனால எனக்கு எந்த பேட் ஹேபிட் ரோசா இருக்குங்க. பேட் ஹேபிட் சொல்லுங்க. சரி சொல்லுங்க யாரு? ஐஸ்வர்யா மேம் சொல்லிட்டேன். ஐஸ்வர்யா மேம் நார்மல் பர்சன். யாரோட நார்மல் பர்சன்? நம்மள மாதிரி கிடையாது. நம்மள மாதிரி ஒண்ணு இல்ல. சரி சொல்ற என்ன சொல்ல? காலேஜ் ஸ்கூல் அம்மா பொண்ணுங்க நீ பேசுறதே வேஸ்ட் தான்.
காலேஜ் என்னது ஒரே ஒரு ரீசன் தான். ஒரு வார்த்தை அடிக்கடி போன் பண்ணி தொல்லப்படுவா விஸ்வாவா யோகாவா? யோகா. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏன்னா இவனை லவ் பண்றோம் அப்படின்னு நினைச்சிருக்கியா? ஓபனா சொல்லலாம், ஓபனா சொல்லலாம். எந்த ஏதாவது ஒரு சண்டை நடக்கும் போது ஏதாவது ஒரு நினைக்காம நினைச்சிருக்கியா? உண்மையே சொல்ல போய் சொல்லுவ, உண்மையே சொல்லு, பொய்யே சொல்லு. சரி சொல்லு. நினைச்சிருக்கேன். அதை பொய்யே சொல்லிடுமா? நினைச்சிருக்கியா? ஏன், எதனால? ரீசன் நம்மள தப்பே இல்லாம ஒரு வாட்டி ஒரு சண்டை நடந்துருச்சானா லாஸ்ட்? உங்க ரெண்டு பேர்ல அதிகமா யார் பொய் சொல்லுவா? அங்க போறா பொய்யா? இங்க போறேன்னு சொல்லிட்டு